ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். மிருகத்திற்கு நித்திய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் மாத்திரமே அதற்கு அதிகாரம் உண்டு. மிருகத்தின் அதிகாரத்திற்கு எல்லோரும் அடிமைகள் அல்ல. மிருகத்தை எல்லோரும் வணங்குவதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் மாத்திரமே மிருகத்தை வணங்குகிறார்கள். இவர்கள் மாத்திரமே மிருகத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். உலக தோற்றம் முதல் ரட்சிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் மாத்திரமே மிருகத்தை வணங்குவார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் மிருகத்தை வணங்குவார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மிருகத்திற்கு கீழ்ப்படியவார்கள். பட்டயத்தினால் கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். மற்றவர்களை பட்டயத்தினால் கொல்லுகிறவர்கள் தங்களுடைய பட்டயங்களின் மேல் விழுந்து செத்து போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். துர்க்கிரியைகளை செய்து மற்றவர்களை அழிக்கிறவர்கள் துர்க்கிரியைகளினால் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போகும்போது தங்களுடைய பொறுமையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். இதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகள் பட்டயத்தினாலே கொல்லப்படும் போதும் தங்கள் பொறுமையையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். யோவான் இந்த சத்தியத்தை சொல்லும்போது காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை எல்லோரும் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களுக்கு தீங்கு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கிறவர்களுக்கு அழிவு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு துன்பம் வரும்.